வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. முட்டை மட்டும் இருந்தால் போதுங்க. முட்டை பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. மழை காலத்தில் டக்குன்னு 5 நிமிஷத்தில் சூடாக செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முட்டை பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், நீளவாக்கில். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 2 கொத்து கருவேப்பிலை, காரத்து உந்தபடி பச்சை மிளகாய், நான் 2 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சின்ன குழந்தைங்க இருந்தால் நீங்கள் இந்த பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. 3 முட்டை எடுத்துக்கலாங்க, உடச்சி வச்சுக்கலாம். இப்போ வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணணுங்க, நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, 2 பிஞ்சு உப்பு போட்டுக்கலாங்க. பார்த்து போட்டுக்கோங்க, முட்டையில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். வெங்காயத்துக்கும் கொத்தமல்லிக்கும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், காரத்தகுந்தபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் 2 சிட்டிகை, கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன். இதெல்லாம் போட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இன்னொரு பொருள் கூட ஆட் பண்ண போகிறோங்க. அது என்னென்னா கடலை மாவு தாங்க. கடலை மாவு 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தண்ணி மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் நான், மொத்தம் 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ சோடா, ஆப்பச்சோடா தாங்க, 2 சிட்டிகை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு ரெடியாக வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம ஒரு பேன் எடுத்து ஆயில் நல்லா சூட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸ் பண்ண உடனேயே இந்த பக்கோடா போட்டுடலாங்க, வெயிட்லாம் பண்ண வேண்டாம். ஒரு கரண்டி எடுத்து அளவளவாக போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு திரிஞ்சும் போட்டுக்கலாங்க, இல்லை மொத்த மொத்தமாக இப்படியும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூடங்க, அதே டைமில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். 5 நிமிஷத்துலேயும் செஞ்சு முடிச்சிடலாங்க, ரொம்ப வேலையும் இல்லை. வெங்காயம் மணவனே கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டு மாவெல்லாம் கலக்கினோம்னா அப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்து அவ்வளோதாங்க, நம்மளுடைய பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எண்ணெயில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா கருகி போயிடுங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, இப்போ நம்ம எடுத்துடலாம். அருமையான டேஸ்டான நம்ம முட்டை பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டை பஜ்ஜின்னு கூட சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வெளியில் நல்லா மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மேலே வந்து அழகுக்காக கருவேப்பிலை வறுத்து போட்டிருக்கேங்க, அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டான முட்டை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன், வாங்க சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள். வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ் யூ.